இப்ப வந்து அத்வைத வேதாந்தத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜீவன் முக்தின்னு ஆசை காட்டி தான் கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா வந்து விதேக முக்தி அதனாலன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீ தேகமே இல்ல அப்படிங்கறப்போ விதேக முக்திங்கறது முதல்ல சும்மா உள்ள கூட்டிட்டு வர்றதுக்காக தான். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல பாக்கும்போது, இப்போ நடக்கிற எல்லா விஷயமும் ஒரு விளையாட்டு மாதிரி தான் இல்லையா? இப்போ இந்த உலகங்கிறது ஒரு லீலை மாதிரி ஆயிடுது. ஆனா இப்ப இது வந்து நீங்க சொல்றப்போ மனசோட இயக்கம்ங்கிறது அது இயற்கையோட சார்ந்தது, அது அப்படியே போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து உலகத்துல செயல்படுறதுக்கு வந்து நம்ம வேண்டிய காரியங்களை சூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணிக்கலாம் அப்படித்தானே? அப்போ அப்படி இருக்கும்போது இப்ப முதல் முதலா வந்து ஒரே ஆற்றல் தான் இப்படி முழுசா விரிஞ்சிருக்குது பிரபஞ்சமா, அதுவும் பஞ்சபூதங்களோட கூட்டு தான் மொத்தமோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூக்ஷ்ம புத்தி வேணும் இல்லையா? அது எப்படி பாசிபிள் ஆச்சு? இப்ப அது வந்து சும்மா எனக்கு இது எப்படி அறிவு இருக்கு அப்படின்னா, இப்ப நான் ஒரு அகபங்கத்தில தான் எனக்கு வந்து இது கொடுக்கப்பட்ட அறிவு பஞ்சபூதங்கள். அது வந்து லாஜிக்கலாவே எக்ஸ்பிளைன் பண்றாங்க, உடம்புல தண்ணி எப்படி இருக்கு, நெருப்பு எப்படி இருக்குன்னு எல்லாமே பண்றாங்க. ஆனா கூட அது இப்போ இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி, அதாவது இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி, பஞ்சபூதங்களாலதான் இந்த உலகமே இதுவாயிருக்கு, எல்லா ஒரே இதுதான் எல்லாமும் இருந்திருக்குங்கறது வந்து லாஜிக்கலாம் திங்க் பண்ண முடியும்னு தோணல. அது வந்து இன்ஃபர்மேஷனா தான் இருக்கு. அப்ப அது எப்படி அது பத்தி கேட்டதான் இப்ப அது வந்து நீங்க சொல்றது வந்து ஸ்பெஷல் ஸ்கில் சொல்றது. நம்ம வந்து ஸ்பெஷல் ஸ்கில்ல தெரிஞ்சுக்கிறது வேற. இப்ப நீங்க நேரா இப்போ கண்ணால பாக்குற ஒரு காட்சி வேற, மைக்ரோஸ்கோப்ல பாக்குற காட்சி வேற. மைக்ரோஸ்கோப்ல பாக்கும்பொழுது நிறைய வித்தியாசமான அனுபவம், இப்ப இதுக்கு அம்சங்கள் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி உங்களுடைய குவாலிட்டி உங்களுடைய இதை வந்து அதெல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அது. இப்ப நம்ம வந்து அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் எல்லாம் வந்து சாஸ்திரங்கள் எப்படி ஒவ்வொரு உலகங்கள் எப்படி தோன்றுச்சு, பஞ்சபூதங்கள் எப்படி தோன்றுச்சு, ஸ்தூல பஞ்சபூதம் எப்படி வந்து, சுற்று பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அதை கேட்க வேண்டியதுதான். இப்ப அவங்களுமே என்னன்னு சொல்லி சொன்னா, அது சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறது வந்து பிரபஞ்சம் வந்து எப்படி தோன்றிச்சது, ஈஸ்வரன் எப்படி தோன்றாரு என்னங்கறதெல்லாம் ஒரு செய்தியா தான் சொல்லியிருக்கு. ஒழிய அது தெரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது, நம்ம கேட்டுக்கிடுங்கன்னு சொல்றது ஒழிய இதை நீங்க தெரிஞ்சுக்கிடுங்கன்னு எல்லாம் சொல்லல. இதை நீங்க வந்து சாஸ்திரம் இப்படி சொல்றது இதெல்லாம் தோன்றிருக்கு, நீங்க ஒரு மெசேஜா தெரிஞ்சுக்கிடுங்கன்னு தான் சொல்லுது ஒழிய இதையும் நீங்க கண்டுபிடிக்கணும். அது சொல்றது சாஸ்திரம் சொல்றது ரிலை பண்றதுக்கு பதிலாக நீங்களே அதை கண்டுபிடிக்கணும். பிரபஞ்சம் எல்லாம் எப்படி தோன்றிச்சது, ஈஸ்வரன் எப்படி தோன்றிச்சாருங்கிறத நீங்களே கண்டுபிடிக்கணும் சொல்லலாம். அந்த பொறுப்பெல்லாம் யார்ட்டையும் கொடுக்கவும் இல்லை. சாஸ்திரம் என்ன பொறுப்பு கொடுக்குன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வாங்கிற பொறுப்பு மட்டும்தான் நம்மகிட்ட கொடுக்குது. அதுக்கு அந்த எப்படி வெளிவர்றதுங்கும் போதுதான் உங்களை நீங்க யாருங்கறத தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க வந்து இந்த இதெல்லாம் இல்ல, நீங்க ஆத்மா அனாத்மா தெளிவா வந்து சீக்கர் இஸ் தி ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. ஆனா இப்ப திருமூலர் மாதிரி இல்ல தொல்காப்பியரோ அவங்களோட நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க உணர்ந்து எழுதின விஷயங்களா இருக்கு. சோ அப்படி பாக்குறப்போ அவங்க வந்து ஏதோ சாஸ்திரத்தை படிச்சு அப்படி இல்ல, அவங்களே வந்து பாடியை கண்டுபிடிச்சு அதுல இருந்து அவங்க குடுக்கறாங்க இதெல்லாம். சோ அது வந்து ஸ்பெஷல் ஸ்கில்ங்கிற கேட்டகரியில தான் வரும். ஆமா, அதெல்லாம் ஸ்பெஷல் ஸ்கில்ங்கிற கேட்டகரியில தான் வரும். ஆனா இப்ப என்னோட மருத்துவத்துக்கு வந்து நான் அது புரிஞ்சுகிட்ட அளவுலயே அதை நான் செயல்படுத்தினா போதும்னு சொல்றீங்க. இப்ப நீங்க பஞ்சபூதத்துல இருந்து இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்றத நீங்க வந்து அது நீங்க அது அவங்க சொல்றத ரிலே பண்ணி நீங்க செய்து போடும்பொழுது அது சக்சஸ்ஃபுல்லா ஆகுதா இல்லையாங்கிற மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிடும். அந்த அளவோட நம்ம நிப்பாட்டிக்கிடலாம். ஆமா, வேணும்னா போகலாம். ஆமா, ஆனா மெயின் அது, ஆமா, ஆனா அது மெயின் மெயின் ப்ராப்ளம் இல்ல அது. மனசு வந்து மறைக்குது, அதை வந்து புரிஞ்சுகிட்டு ஓட விட்டுட்டா அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஏன்னா அந்த தத்துவ போதா அதெல்லாம் படிக்கிறப்போ சரி, அது வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் டெக்ஸ்ட் மாதிரி. ஆனா அந்த திருமூலர் இதெல்லாம் படிக்கும்போது டெக்ஸ்ட் மாதிரி இருக்காது, அவரோட அனுபவங்கள் அவர் பேசுற மாதிரி. அதனாலதான் அதுல குழப்பம்.
சரி, ரொம்ப நன்றி. சரி. ஆ, தேங்க்யூ.